எஸ் ஹாய் ஹலோ வெல்கம் மக்களே, நம்ம வெல்கம் பேக் டு அவர் ஷோ. இது வந்து பார்த்தீங்கன்னா ஜிம் டிவி வழங்கும். இது நம்ம ஊர். இந்த ஊர் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஊராக போயிட்டு ஒவ்வொரு ஊராக ஸ்பெஷலாக சொல்லிட்டு இருக்கேன். இந்த ஊர் எங்கே பார்த்தீங்கன்னா திருச்சி. திருச்சி வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே தமிழ்நாட்டோட ஆர்ட் ஆஃப் த சிட்டி சொல்லுவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா சென்னையிலேருந்து ரொம்ப அடுத்த சென்னைக்கு அடுத்து பார்த்திங்கன்னா திருச்சி மட்டும்தான் ஹைலைட்டாக இருக்கும். திருச்சிக்குள்ளே பார்த்திங்கன்னா மலைக்கோட்டை இருக்குது, நம்ம கங்கை நதி ஓடுது, நிறைய ஹைலைட்டாக விசேஷம்லாம் இருக்குது, ஸ்ரீரங்கம் இருக்கிறது, எல்லாத்துக்கும் போகிறேன். சத்து வந்து பார்த்தீங்கன்னா இளங்கன்று பயாரி, அது மாதிரி ஒரு அஞ்சு பேர் நாங்கள் ராகவன் கூட்டம் மாதிரி நிற்கிறாங்க. யாருக்கு பயம் இல்லாமல் நிற்கிறாங்க. ஸோ அவங்ககிட்ட பேசுவோம். தம்பி உங்கள் பேர் என்ன? என் பேர் செல்வா. செல்வா, உங்கள் பேர்? மனோஜ். மனோஜ், நீங்கள்? சம்பத்குமார். சம்பத்குமார், உங்கள் பேர்? கேட்டாலும் ஓகே தம்பி. டிவி டி சினிமாலாம் பார்ப்பீங்களா நீங்கள்? பார்ப்போம். பிடிச்ச ஹீரோ யார்? பிடிச்ச எனக்கு தளபதி. தளபதி, நீங்கள்? தளபதி. தளபதி, நீங்கள்? சூர்யா. சூர்யா தளபதி. ஓகே, எல்லாம் தளபதி. என்ன தளபதி டைலாக் டக்குன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். ஓகே, தளபதி டைலாக் டக்குன்னு மக்களுக்கு சொல்லுங்கள் அப்போ. தளபதி டைலாக்கு போட போட மாசு மாசு திருச்சி பசங்க காத்து கெத்து கெத்து காட்டிங்க. ஓகே தம்பி, பாய் 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 தம்பி, என்ஜாய் என்ஜாய், பாய் பாய் பாய். எஸ் மக்களே, இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா முக்கொம்புங்க. இந்த முக்கொம்பு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருச்சியிலேருந்து கரூர் போகிற ரூட்டில் வந்து மிடில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா முக்கொம்பு. இந்த முக்கொம்பு ஹிஸ்ட்ரி பற்றி சொல்லட்டோமா? இந்த முக்கொம்பு ஹிஸ்ட்ரி என்னன்னு பார்த்தீங்கன்னா பவானி, அமராவதி, அப்புறம் வந்து மேட்டூர், அங்கேருந்து வர தண்ணியை கடலில் போய் சேர்ந்து வீணாகாமல் தடுக்கிறதுக்கு கட்டப்பட்டதாங்க இந்த முக்கொம்பு. இந்த முக்கொம்புக்கு ஹைலைட்டான விஷயம் இன்னொன்று இருக்குங்க. அது எப்படின்னா தண்ணியை வந்து டிவைட் பண்ணுது. ஒன்று வந்து காவேரியாகவும் இன்னொன்று கொள்ளிடாகவும் ஸ்பிட் பண்ணி அனுப்புறது தான் பெரிய ஹைலைட்டுங்க. அது மட்டும் இல்லைங்க, இது இதோட வயசு கேட்டிங்கன்னா நீங்களே மிரண்டுவீங்க. ஆல்மோஸ்ட் 180 வயசுக்கு மேலேங்க, ஓகேங்களா. இது கட்டின வந்து இங்கிலீஷ் கொத்தனார் பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா மிஸ்டர் ஆர்தர் காட்டனுங்க. அவர் கட்டி விட்டு போயிட்டார். செம்ம வேறு லெவலில் இருக்குது. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு 40 மிதகும், அந்த பக்கம் ஒரு 45 மிதகும் இருக்குது. மிதகுன்னு என்னென்னு கேட்பீங்க? ஒன்றும் இல்லைங்க, மிதகு பார்த்திங்கன்னா டோருங்க. இந்த டோர் திறந்தால் தான் அந்த பக்கம் இந்த பக்கம் தண்ணி வரும். அப்படியே இந்த பக்கம் ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. இங்கே பார்த்தீங்களா மக்கள், இது மெயினாக கட்டப்பதுக்குன்னா விவசாயம் மட்டும்தாங்க. விவசாயம் திருச்சி மக்கள் அத்தனை பேர் வந்து ரொம்ப பலன் அடைவாங்க, என்ஜாய் பண்ணுவாங்க. இன்னும் அங்கே டேம் உள்ளே சுற்றி காமிக்கிறேன், உள்ளே வாங்க போகலாம்.
எஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து நம்ம அப்படியே கடல் பேசினே இருந்தோம். அந்த கடல் அப்படியே பார்த்துருக்கும் அழகான ஒரு ஃபேமிலி மாட்டினாங்க, கலர்ஃபுல்லாக ஃபேமிலியை அப்படியே வச்சு செய்யலான்னு சொல்லிட்டு நம்ம வந்து உட்காந்தாச்சு. ஓகேங்களா சார், உங்கள் பேர் என்ன சார்? தினேஷ்குமார். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? எலக்ட்ரிஷியன் பண்ணுறேன் சார். ஓகே, எங்கேருந்து வரீங்க? தஞ்சாவூர். தஞ்சாவூர். ஓகே மேடம், உங்கள் பேர்? புனிதா. புனிதா. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஹவுஸ் ஒய்ஃப் இருக்கேன். சார், உங்கள் பேர்? கணபாலன். சார், ஓகே. ஓ, கண்டக்டர். சூப்பர் சூப்பர் சார். சார், நீங்கள் மேடம்? சாந்தி. ஓகே, உங்கள் பே என்ன ஹாபி உங்களுக்கு வீட்டில்? வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃப். சூப்பரிங்க. திருவாசகம்லாம் பாடுவீங்க? ஓகே. கோயிலுக்கு வந்து திருப்பாத்திரை வந்தோம். திருவாசகம் ஃபுல்லாக ஒரு 10 பாடல் பாட்டு. ஓகே. சாமியை கும்பிட்டு நேரம் இங்கே வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுறாரு. ஃபஸ்ட்டு கதை கதைபேசலாம் சொல்லிட்டார் அவர் கேட்டா, அப்புறம் வந்து இப்போ மாற்றிட்டாரு. சார், வாங்க பச்சை கலர் இந்த ஷர்ட் தானே வேணும் ஆசைப்பட்டேன் மேடம். இந்த ஷர்ட் வாங்கி கொடுக்குறீங்களா யாராவது? நானே போறேன். ரொம்ப நன்றி. ரெண்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கோ. எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாமா? பிராண்டட் ஷர்ட் தானே. உங்க பேர்? விக்னேஷ். நீங்க ஐடி கம்பெனில வர்க் பண்ணு? ஐடி கம்பெனில. அப்ப வெயிட் தாங்க பிரச்சனை இல்ல, வேஸ்ட் கட்ட நினைக்காதீங்க, வெயிட்டா இருப்பாரு. ஓகேங்களா? இந்த மேடம் உங்க பேர்? நீங்க என்ன பண்றீங்க? ப்ரொஃபஸரா வர்க் பண்ணா இப்ப ரெடி ஆயிட்டேன். ப்ரொஃபஸர் டீச்சரா? சோ ஐ கேன் ஸ்பீக் இன் இங்கிலீஷ், வாக் இன் இங்கிலீஷ், ஐ கேன் ஃபீல் இங்கிலீஷ். ஓகே சார், ஃபர்ஸ்ட் டைம் நீங்க இந்த ஏரியாக்கு வரீங்க, கரெக்ட்டுங்களா? ஓகே, இந்த ஏரியா பேர் என்ன தெரியுமா? முக்கம்பூர். எதுக்கு முக்கம்பூர் பேர் சொல்லுங்க பாப்போம். 3 ஆறுகள் பெரியதனால முக்கம்பூர் நம்பர் சொன்னாங்க அப்படினு சொன்னாங்க. யாரா சொன்னாங்க? ப்ரொஃபஸர் சொன்னாங்களா? ஒரு காதல் தானே, வேற காதல் இல்ல. கல்யாணத்துக்கு அப்புறம் தான் கல்யாணத்துக்கு அப்புறம் அவரு. சரி, நீங்க சொல்லுங்க, எது முக்கம்பூர் பேர் வந்துச்சு? தம்பி சொல்றது. தம்பி சொல்றதாங்க, அவர் சொல்லிட்டாரு. அப்புறம் நாங்க இப்ப மேடம் கேப்போம். மேடம், முக்கம்பு என்ன நதி சொல்லுங்க பாப்போம். கங்கை. கங்கை காவேரி, கொள்ளிடம், யமுனா, சரஸ்வதி. அதெல்லாம் நார்த்தில் வருது. நார்த்தில். கரெக்டாக தெளிவாக இருக்கீங்க. இப்போ சார் சொல்லுவார் பாருங்க. சார், நீங்கள் சொல்லுங்கள் சார், எதுக்கு சார் முக்கம் பேர் வந்தது? இந்த இடத்துல வந்து கல்லணை வந்து போகிற ஆறு இருக்குது. ஓகே. இந்த ஆற்றுல வந்து கொள்ளிடமும் காவேரியும் தனித்தனியாக பிரியும். ஓகே, சூப்பர் சார், பர்ஃபெக்ட். அப்புறம் முக்கம் வந்து சுற்றுலாத்தலமாக வச்சுருக்காங்க. இங்கே வந்து தடுப்பை தடுத்து அமுச்சு விட்றாங்க. அதான் சொல்ல வரீங்க மேடம். மேடம் கிட்ட தான் சொல்லுவாங்க, என் வீட்டுக்கார சொன்னதாங்க முக்கியம். இப்போ டீச்சரை கேட்போம், கரெக்டாக சொல்லுவாங்க. டீச்சர் சொல்லுங்கள். இப்போ டீச்சர், இப்போ நீங்கள் வந்து மக்கள் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்ப்பாங்க, சொல்லுங்கள். ஐயோ, எனக்கு தெரியாது தெரியாதுங்க. நான் சும்மாங்க ப்ரொஃபஸர், சும்மா டிகிரி வாங்கி வச்சிருக்கேங்க. பெரிய கல்யாணம் பத்திரிக்கையில் போகிறதா வச்சிருக்கேன். மேக்ஸ் சம்மந்தமாக கேட்டால் எது வாங்கினாலும் பிரித்து எடுத்துருவாங்க. ஓகே, டிபார்ட்மெண்ட் கவர் ஆகல, அவுட் ஆஃப் தி சிலபஸ். சரி, 1+2 எவ்வளோ சொல்லுங்க பார்ப்போம். 1+2 3 கரெக்டாக சொல்லிட்டு இருக்கீங்க, சூப்பருங்க. கரெக்ட், மேக்ஸில் ஒத்துக்கலாம். கரெக்டாக. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஷோ பேர் இது நம்ம ஊருங்க. ஓகேங்களா? இதுக்கு ஒரு லோகமாக வச்சுருக்கோம் நாங்கள். ஓகேங்களா? நான் 1, 2, 3 சொல்லுவேன், எல்லாம் சேர்ந்து இது நம்ம ஊருன்னு கத்துறோம். சரி, ஓகே. கத்துறீங்களா டீச்சர்? கத்துவீங்களா ஐசா? கத்துவீங்களா? ரெடியா? ரெடி. 1, 2, 3 இது நம்ம ஊரு. எஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முக்கம்பில் வெறும் டேம் மட்டும் இருக்கா கேட்டால் இல்லைங்க. நீங்கள் ஃபேமிலியோட வரீங்கன்னா வெறும் யானை மட்டும் பார்க்க வரத்தா இல்லைங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பார்க் இருக்குது. அப்படியே சம்மர் தெரிய சுத்தமாக தெரியல, சுத்தமாக அப்படியே ஃபுல்லாக நேரலாக இருக்குது. அப்படியே வின்டர் மாதிரியே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அணையில் குளிக்கலாம். நீங்கள் காவிரி நதியில் வந்து வர்றதுலேருந்து சூப்பராக அருமையாக நீங்கள் குளிக்கலாம். அதுக்காக அப்படியே ஒதுக்கிறாங்க. நீங்கள் ஆளெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க, ஜாலி என்ஜாய் பண்ணலாம். அதே மாதிரி சின்ன சின்ன பசங்கள்லாம் வந்தால் பார்த்தீங்கன்னா இங்கே கேம்ஸ், ஆகப்பட்ட கேம்ஸ் இருக்குங்க, அவங்க வந்து ஜாலி என்ஜாய் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நான் பேசினே வந்தேன். பார்த்தீங்களா, வந்தவொடனே பார்த்தீங்கன்னா 2 ஸ்மார்ட்டான என்ன மாதிரி கண்ணாடி போட்டுக்கிட்டு என்ன மாதிரி ஒரு ஆக்டர் மாதிரி போயிருந்தாங்க. டக்குன்னு பிடிச்சி பேசலாம் முடிவு பண்ணிட்டேன். ஓகேங்களா சார், உங்கள் பேர் என்ன? நிதிஷ். ஓகே, என்ன பண்ணுறீங்க நீங்கள்? நான் இப்போது இன்ஜினியரிங் முடிச்சு எக்ஸாம் படிச்சுட்டேன். இன்ஜினியரிங்? வாவ், இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் பார்த்துங்க, இன்ஜினியர் செம்மையாக இருக்காரு.
சார் உங்கள் பேர் என்ன? ஹரிஹரன். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நான் டிசிஎஸ் ஒர்க் பண்ணேன். சரி, சூப்பருங்க. தலைவா இருக்கு, ஐடி எம்ப்ளாயின்னு பார்த்தீங்கன்னா ஐடி எம்ப்ளாய் செம்மையாக இருக்காரு. ஓகே, நீங்கள் எங்கே ஊர் சொந்த ஊர் உங்களுக்கு? துறையூர். துறையூர், ஓகே. சார் உங்களுக்கு சொந்த ஊர் அது? எனக்கு திருவண்ணாமலை. திருவண்ணாமலை, சூப்பர். நம்ம அண்ணாமலையாரே வந்து ஹெல்ப் வந்திருக்காரு. ஓகே சார், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த அண்ணன் பேர் என்ன தெரியுமா? ஆ, முக்கொம்பு. முக்கொம்பு, ஓகே. முக்கொம்பு எதுக்கு வந்தது பேர்? தெரியல சார். விடுங்க சார், உங்க முக்கம்பு எதுக்கு வந்துருக்கு பேர் தெரியாதுல? சும்மா ஜாலியாக வந்து ஜாலியாக வச்சாங்க, பேர் கூப்பிட்டாங்க, வீக்கெண்ட் ஜாலியாக வந்துட்டு போனாங்க. ஓகே சார். ஃபைன், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் அண்ணா இருக்கு பார்த்தீங்களா, கேட்டு மாதிரி சொல்லுவாங்க, மெதகுன்னு சொல்லுவாங்க. எத்தனை மெதகு இருக்கு தெரியுமா? ஜிகே கொஸ்டின்லாம் எதுவும் எதுவும் கெஸ்ட் அடிச்சு விடுங்களா சும்மா. டக்குன்னு திரும்பி பாருங்க எத்தனை இருக்கு. இங்கே பாருங்க, 22 போட்டிருக்கு. எத்தனை இருக்கும்? 50. எஸ் ஆல்மோஸ்ட் நெருங்கிட்டாரு சார். உங்க ஐடியா 22 இது 50 ஆல்மோஸ்ட் கரெக்டாக ஆல்மோஸ்ட் 40 இருக்குங்க ஆக்சுவலாக. ஆல்மோஸ்ட் நீங்கள் நெருங்கிட்டீங்க. ஓகேங்களா, ஃபைன். இப்போ இந்த ஷோ பேர் வந்து பார்த்தீங்கன்னா இது எங்கள் ஊர். ஓகேங்களா, இது எங்கள் ஊர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு முக்கியமான ஸ்பெஷலான விஷயம் ஒன்று இருக்குங்க. என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, ஆடி பெருக்கன்னிக்கு பார்த்தீங்களா, ஆடி பெருக்கன்னிக்கும் இந்த பொங்கலில் கொண்டாடுறோம்ல, காணும் பொங்கல். அப்போ மூணாவது பொங்கல் சொல்லுவாங்கள்ல, அந்த காணும் பொங்கல் அப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வந்து எல்லா பெண்களும் சரி எல்லாம் வேண்டிக்கிட்டு, இந்த காவிரி தாயை வேண்டிக்கிட்டு, எனக்கு இது நடக்கணும், இது எனக்கு வேணும்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டு வந்து அத்தனை பேரும் வந்து பூஜை பண்ணுவாங்க பாருங்கள். அது செம்ம ஹைலைட்டாக இருக்கும், வேறு லெவலில் இருக்கும், அவ்வளோ கூட்டக்கு ஜெய் ஜெயின்னு இருக்கும். ஸோ நீங்களும் வந்தீங்கன்னா இந்த காவிரி தாயை வணங்கிட்டு உங்களுக்கு எதாவது வேணும்னா கேளுங்க, எல்லாம் காவிரி தாயை கொடுப்பாங்க. எஸ், முக்கொம்பு சுற்றுலா மையம் வரவேற்கிறது. எஸ் கண்டிப்பாக வந்து திருச்சி வர மக்கள் அத்தனை பேரும் இங்கே வராமல் போகக்கூடாது, இட்ஸ் மை ஆர்டர். அது மட்டும் இல்லாமல் இது வரை பார்த்தீங்கன்னா என்ட்ரி டிக்கெட் வேறு 5 ரூபா தாங்க. உள்ளே வந்தீங்கன்னா நீங்கள் டேமை பார்க்கலாம், டேம் ஸ்ப்ளிட் ஆகிறத பார்க்கலாம், டேம் தண்ணியில் விளையாடலாம். அது மட்டும் இல்லை, கிட்ஸை கூப்பிட்டு வந்தீங்கன்னா சாட்டர்டே சண்டேல வந்து ரிலாக்ஸாக காலில் வந்து சோறு கட்டு வந்துடணும். ஓகேங்களா, டிம்பாஸ் திறந்து அப்படியே மாதிரி லஞ்சம் முடிச்சுட்டு மரத்தறையில் அவ்வளோ சூப்பராக ஜாலி என்ஜாய் பண்ணிட்டு போகலாங்க. ஓகேங்களா, நான் என்ஜாய் பண்ணிட்டேன், நீங்கள் என்ஜாய் பண்ணுறீங்க. ஓகே, நன்றி, வணக்கம்.